வணக்கம் தமிழா. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஜிகே. இது வரக்கூடிய அனைத்து வகை பொது தேர்வுகளும் உங்கள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகே, டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்துக் கொள்ளலாம். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய அக்டோபர் 4-5 நாட்களுக்குரிய கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்டு ஜிகே பார்க்க போகிறோம். முதலாவதாக நடப்பு நிதியாண்டில், அதாவது 2023-24 நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6.8% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. யாருன்னா உலக வங்கி, ஐபிஆர்டி, இண்டஸ்ட்ரியல் பேங்க், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட், உலக வங்கி கணிச்சிருக்காங்க. அதாவது 2023-2024 நடப்பு நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் அப்படின்னு உலக வங்கி கணிச்சிருக்காங்க. அடுத்ததாக 2023 நோபல் பரிசு, 2023 நோபல் பரிசு, இயற்பியலுக்கு நோபல் பரிசு மொத்தம் 3 கொடுக்குறாங்க. யார் யார் கொடுக்குறாங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஃபியர் அகஸ்டினி, அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஃபியர் அகஸ்டினி, அடுத்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஃபரன்க் கிரௌஸ், பரன்க் கிரௌஸ், அது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆனி ஹீலியர். ஓகேங்களா, 2023 இயற்பியலுக்கான நோபல் பரிசு மொத்தம் 3 கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக நோபல் பரிசு ஒரு துறைக்கான வருது 3 ஒரு பகிர்ந்தளிக்கப்படும். ஓகேங்களா, அமெரிக்காவை சேர்ந்த பியர் அகஸ்டினி, ஜெர்மனியை சேர்ந்த ஃபரன்க் கிரௌஸ், ஸ்வீடன் சேர்ந்த ஆனி ஹீலியர். இவர் எதுக்காக இந்த 3 நோபல் பரிசு 2023 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரான் இயக்கவியல் ஆய்வுக்காக, எலக்ட்ரான் இயக்கவியல் ஆய்வுக்காக தான் இவங்களுக்கு இயற்பியல் நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சீனாவில் நடைபெறக்கூடிய காங்ஷோ ஆசிய விளையாட்டுப் போட்டி, 19 ஆசிய விளையாட்டுப் போட்டி. இந்த ஆசிய விளையாட்டு தொடர்ந்து பதக்கங்களை வென்று குவித்து கொண்டுள்ள இந்தியர்கள், அது இந்தியா பார்த்திங்கன்னா இப்போ பதக்கப்பட்டி 4 இடத்துல இருக்காங்க. இதில் மகளிர் 5000 ஓட்டத்தில், மகளிர் 5000 ஓட்டம், பெண்கள் 5000 ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வின் பண்ணது யாருன்னா, ஃபாருல் சௌத்ரி. ஃபாருல் சௌத்ரி 5000 ரன்னிங் தங்கம். அதேபோல் பெண்கள் ஈட்டி எறிதலில் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க யாருன்னா, அன்னுராணி. பெண்கள் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வின் பண்ணது யார், அன்னுராணி. இது எல்லாமே காங்கிரஸ் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில். அடுத்து ஆடவர் ஈட்டி எறிதல் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க யார், நீரஜ் சோப்ரா. ஆடவர் ஈட்டி எறிதலில் தங்கம் வின் பண்ணியிருக்காரு நீரஜ் சோப்ரா. அதேபோல் 400 ரன்னிங் வந்து இந்திய டீம் வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ சீனாவில் நடைபெறக்கூடிய 19 காங்ஷவ் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ந்து பதக்கங்களை வந்து இந்தியா குவித்து கொண்டு வருகிறது. 4 இடத்துல இருக்காங்க பதக்கப்பட்டியலில். மகளிர் 5000 ஓட்டத்தில் தங்கம் வின் பண்ணது ஃபாருல் சௌத்ரி. ஈட்டி எறிதலில் தங்கம் வின் பண்ண பெண் யாருன்னு அன்னுராணி. அதை ஈட்டி எறிதல் ஆடவரில் தங்கம் வின் பண்ணது நீரஜ் சோப்ரா. 400 ரன்னிங்கில் இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க, இவங்களும் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் இருக்கிற நெதர்லாந்து இருக்கக்கூடிய தி ஹேக்கில் தான் சர்வதேச நீதிமன்றம் இருக்குது. இந்த சர்வதேச நீதிமன்றம் இணையக்கூடியது எதுனா, ஆர்மீனியா அப்படிங்கிறத சர்வதேச நீதிமன்றத்தில் ஜாயின் ஆகிறாங்க. அடுத்து இலவச எரிவாயு, சமையல் எரிவாயு சென்று கொடுக்கக்கூடிய திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம். பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்துங்கிறது தான் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு சென்று கொடுக்கப்படுகிறது. அடுத்து இரட்டை இருக்கை இலகுரக போர் விமானம் தேஜஸ் வந்து விமானப்படையில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அடுத்து 2023 வேதியியலுக்கான நோபல் பரிசு, 2023 வேதியியலுக்கான நோபல் பரிசு மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. 3 அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க தான். யார் யார் பார்த்தீங்கன்னா, மௌங்கி பவண்டி, லூயிஸ் ப்ரூஸ் அண்ட் அலெக்ஸி எகிமோவ். 2023 வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு மொத்தம் 3 கொடுக்குறாங்க. அந்த 3 அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க, மௌங்கி பவண்டி, லூயிஸ் ப்ரூஸ், அலெக்ஸி எகிமோ. எதுக்காக இவங்களை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் புள்ளிகளை கண்டுபிடித்து அந்த குவாண்டம் புள்ளிகளை தொகுத்ததற்காக இந்த 3 2023 நோபல் பரிசு வேதியியலுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேபோல் இந்த வீடியோ பிடிஎஃப் ஃபைல் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, தமிழ் அகாடமி டெலிகிராம் சேனல் இருக்குது, ஓகே, டவுன்லோட் பண்ணி படித்துக்கொள்ளலாம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.